ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிவ் ஃபுல்லி எஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மூவிஸ் பற்றிலாம் பேசுவீங்களான்ட்டு யா வி ஆர் இன் டூ இட் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அ மூவி ஸோ படம் பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஸோ என்ன படம் பற்றி பேசலாம் சில வேர்ல்ட் சினிமா நல்ல படம்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதை பற்றி பேசலாமா அப்படிங்கும்போது இப்போ ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மூவி அதுவும் நம்ம ஊர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கிற மூவி அதை நம்ம எப்படி மிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் வி ஆர் டேக்கிங் எட் டுடே சியு சோன் சியூ சோன் மூவியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஆமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஆண் ஒரு பையன் ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கேர்ள் அப்ரோச் பண்ணுறான் த்ரூ சோஷியல் மீடியா ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு சேட் ஆரம்பிக்குது ஸோ எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவன் அப்ரோச் பண்ணுறான் அந்த பொண்ணோட ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் எப்படி போகுது அப்படின்றத ரெண்டு கேரக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற சேட்டிங் த டூ த்ரூ டெக்ஸ்ட் அவங்களோட சேட் விண்டோ ரெண்டு கேரக்டர் இதிலே போகுது வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு தான் போயிட்டுருக்கு பதினஞ்சு நிமிஷம் போகுது பட் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு டெரெக்டர் ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன புள்ளி கமா எக்ஸ்கலமேட்ரி அதெல்லாம் கரெக்டாக இன்றைக்கி யூத்ஃபுல் எந்த அளவுக்கு யூத்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது அவ்வளோ அழகாக புரிஞ்சிட்டு அதை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு பதினஞ்சு நிமிஷம் போனதே தெரியல பதினஞ்சாவது நிமிஷத்தில் தான் படத்தோட நேமே ரிவீல் பண்ணுறாங்க சி யூ சூன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்கிறாரு இனிஷியலாக இருபதாவது நிமிஷத்தில் தான் டைட்டில் கார்டு யாரெலாம் டெக்னீஷியன்ஸ் அவங்களோட நேம் ரிவீல் ஆகுறது அதுவே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க ஒரு சீனோட இணைச்சி பண்ணியிருப்பாங்க எல்லாமே புதுமை முதல் இருபது நிமிஷம் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ வாவ் பாய் கேர்ள் சேட் ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனுங்கும் போது நமக்கே ஒரு அந்த லவ் ஃபீல் வருது ஸோ ஒரு யூத்ஃபுல் லவ் ஃபில்மை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு மூடுக்கு போய் தான் நம்ம படத்தில் உக்காடுறோம் பட் அதுக்கப்புறம் டைரக்டருக்கு கொண்டு போகிற இடமே வேறு ஸோ அது வந்து இப்படி ஆரம்பித்து அது நடுவில் ஒரு இடத்துல நின்று மூவியை லேண்ட் பண்ணுற விதம் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக கையாண்டுருக்கிறாரு பெரியாள் தான் டேரக்டர் ஸோ அந்த லீட் ரோல் அந்த அந்த பையன் அப்ரோச் பண்ணுற அந்த பாயாக இருக்கட்டும் அந்த கேர்ளாக இருக்கட்டும் பர்ஃபெக்ட் செலெக்ஷன் எஸ்பெஷலி அந்த பாயை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா த வேஹி எக்ஸ்பிரஸஸ் ஏன்னா அவர் வந்து டக்கு டக்குன்னு எடுக்கிற ஒரு பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் அன்பு அனுபவிக்கிற ஒரு பர்சன் அதேமாதிரி ரொம்ப எமோஷ்னல் பர்சன் ஸோ அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொடுக்குறாரு நமக்கு அதேமாதிரி அந்த கேர்ளை பற்றி சொல்லணுன்னாக்கா அந்த கே கேர்ள் கேரக்டர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்னே நான் சொல்லுவேன் அவ்வளோ கரெக்டான ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா தட் கேரக்டர் அந்த கேர்ள் கேரக்டர் பொறுத்தவரைக்கும் இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் த்ரூ அவுட் த மூவி ஸோ இனிஷியலாக அவங்கள ஒரு மாதிரி யூத்தாக பார்க்கலாம் அண்டு மிடிலில் போகும்போது ஒரு டவுட் வரலாம் அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஷேடு ஒரு வில்லி தோற்றம் கூட நமக்கு வரலாம் அண்ட் கிளைமேக்ஸில் வேறு லெவலில் போய் அந்த கேரக்டர் முடியுது ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அந்த ஹீரோயின் கேரக்டர் அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்குது பட் அது ரொம்ப கரெக்டான ஃபேஸு அவங்களும் பாராமீட்டர் அந்த ஆக்டிங் பாராமீட்டர் வந்து ரொம்ப கரெக்டாக வச்சு நடிச்சிருக்கிறாங்க வெரி பியூட்டிஃபுல் இப்போ நம்ம மெயின் தலைக்கு வருவோம் யா தலைவர்னா ஃபகத் ஃபசல் தான் என்னென்னு தெரில ரீசன்ஸாக அவரோட மூவி நான் ஃபாலோ பண்ணுறேன் படத்தை பொறுக்கிறாருங்க மனுஷன் அவ்வளோ க்ளீனாக ரொம்ப வெரி சூசி எடுத்த ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் அப்படின்றது மாதிரி தான் அது வந்து சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த படம் சோனாக இருக்கட்டும் கரெக்டான பர்ஃபெக்டான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு நடிக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான விஷயமும் எல்லா விதமான விஷயம்னா அது எமோஷன்ஸாக இருக்கட்டும் கோவப்படுறதா இருக்கட்டும் ஷாக் ஆகிறதா இருக்கட்டும் எமோஷன் ஆகிறதா இருக்கட்டும் ரொம்ப லாவகமாக அதை கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுறாரு அதான் சொல்கிறேன்னே இப்போது அவர் சூஸ் பண்ணுற படங்களை வச்சு பார்க்கும்போது ஃபகத் ஃபாசில பொறுத்தவரையும் சொல்லணும்னாக்கா ஃபகத் ஃபாசில் நடிக்கிற எல்லா படமுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை நல்ல படங்கள் எல்லாத்துலேயுமே ஃபகத் ஃபாசில் இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் தெரில ஏன்னா அந்தளவுக்கு தான் அவர் ஹீஸ் ஸோ பெர்ஃபெக்ட் இப்படி புளிக்கு பிறந்தது ஆகுமா அவர் அதிலெலாம் கலக்கிடுவார் இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அவருடைய ஒய்ஃப் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் நஸ்ரியா ராணியில் கலக்கிருப்பாங்க அவங்களும் இதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஃபகத் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபகத் அண்ட் நஸ்ரியா போத் டுகெதர் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லான திங் படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் லேப்டாப் ஸ்கிரீன் இது ரெண்டு ஸ்க்ரீன் தான் நம்ம மூவி ஸ்க்ரீனில் மோஸ்ட்லி தெரியும் புரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சினிமா பார்க்குற ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனை பார்ப்போம் இல்லாட்டி லேப்டாப் ஸ்க்ரீனை பார்ப்போம் இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு விண்டோவில் கேரக்டர் பார்ப்போம் இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளே தான் நம்ம அப்படியே பார்த்துட்ருப்போம் ரொம்ப டெக்னோவாக இருக்குது இந்த படம் அப்படி இருக்கும்போது என்ன சேலஞ்ச் வரும்னா ஒரே டெக்ஸ்டிங்கு ஸோ படிக்க தெரியாதவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படி கொண்டு போகாமல் அந்த சேலஞ்சிங்கை ரொம்ப ரொம்ப அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதை ரொம்ப அழகாக கையாண்டு இருக்கிற டேரெக்டர்னு தான் சொல்ல முடியும் த ஹீ நேரேட்ஸ் த ஸ்க்ரீன் அவர் வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து பார்ட்டிஷன் பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க ஏன்னா எந்த விதத்துலேயும் அந்த சளிப்பு தக்காமல் போர் அடிக்காமல் என்ன இப்படியே ஸ்க்ரீனே காட்டிகிட்ருக்காங்களேன்னு தோணாமல் சீன்ஸ் அப்படியே என்கேஜிங்காக வச்சுறதுனால அது அப்படியே நமக்கு மறைஞ்சு போயிடுது பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு நம்ம எவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் அடிக்ட் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம நேராக கண் நேராக மனிதர்களை பார்க்கறது இயற்கையை பார்க்கறத விட ஸ்க்ரீனை ஜாஸ்தியாக பார்த்துட்ருக்கோங்கிறத இது அழகாக இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லுது ஹவ் வி அடாப்ட் டு த ஸ்க்ரீன்ன்றது இந்த கரண்ட் இந்த ஸ்க்ரீன் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப ஆப்டான படமாக தான் இந்த படம் போகுது அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகும் பாருங்க இவரோட கேரக்டரு நம்ம ஆளோட ஃபகத்தோட கேரக்டரு பிரித்து மேஞ்சிருவாருங்க அதாவது வந்து லைக் நம்ம சொல்லுவோம்ல டிடெக்டிவ் கைண்ட் ஆஃப் படம்லாம் நிறையா பார்த்துருப்போம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் போவார் அந்த ஊர்லேருந்து ஃப்ளைட் எடுத்து அப்படியே துபாய் போவார் துபாயிலேருந்து அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே என்கொயரி பண்ணுவார் அப்படின்னு பரபரப்பாக அப்படியே லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அதே வேலை தான் செய்கிறாரு ஃபகத்து பட் ஆனால் ஒரு ரூமில் தன்னோட ரூமில் தன் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு அண்டு ஒரு மொபைல் இதை வச்சுக்கிட்டு இது எல்லா விஷயத்தையும் ட்ரேஸ் பண்ணுறாருங்க உட்கார உட்காந்த இடத்துலையே பியூட்டிஃபுல்லாக அதை காயின் பண்ணியிருக்காங்க உட்காந்த இடத்துலையே பரபரப்பு கிரியேட் பண்ணுறது ஒரு ரூமில் தான் உட்காந்துருக்கிறாரு ஆனால் படம் அப்படி அப்படி அப்படியே மூவ் ஆகிட்டே போகிற விஷயம் அந்த அந்த வே ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ க்ரெடிட்ஸ் எல்லாமே வந்து டேரக்டர் அண்ட் ஆல்சோ ஃபகத் அண்ட் த டீம் எல்லா கேஸ்ட்டுமே ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க இந்த படத்தில் அதுக்கு கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த இட் நீட்ஸ் லார்ட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் ஆல்சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வெறும் ப்ரொடக்ஷனில் மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இவங்க நிறைய பிளான் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ரொம்ப க்ளீனாக காயின் பண்ணி கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் பார்ட் அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ் பார்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிரத்தெடுத்து பண்ணால் தான் இந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்க முடியும் ஏன்னா இவங்களோட பிளானே என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரியான இந்த குவாரண்டைன் அந்த லாக்டவுன் பீரியடில் லிமிட்டெட் ரிசோர்ஸஸில் எப்படி மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணுன்னு தான் இந்த படத்தில் உள்ள டீம் யோசிச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் இருக்குது அதுவும் அந்த ஃபகத் வந்து நான் சொன்னேனே அந்த டிடெக்ட் பண்ணுற இதுலலாம் அதெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவார் இங்கே ஒன்று பண்ணுவார் இந்த ஸ்க்ரீனில் ஒன்று பண்ணுவார் அந்த ஸ்க்ரீனில் ஒன்று பண்ணுவார் அதை காட்டுற விதமே வந்து ரொம்ப கிரிப்பிங்காக அப்படி அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருப்பாங்க இன்னொன்று பாராட்டுக்குரிய விஷயம் அந்த படத்தை பொறுத்தவனும் கேமரா ஒர்க் ஏன் கேமரா ஒர்க் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி நம்மள்ட அவங்க காட்டுற காட்சிகள் எல்லாமே வந்து வீடியோ கால் சம்பந்தமான காட்சி ஒரு வீடியோ கால் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம எப்படி பார்ப்போம் ஸோ இப்படி தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மூவியே அப்படிங்கும்போது அந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு அந்த ஷேக் எஃபெக்ட்டு அதெல்லாமே வந்து ரியலாக இப்படி மேபி அது மொபைல்லேயே ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ கிளியராக அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீட் கேரக்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் அந்த டென்ஸை வந்து அந்த கேமரா ஒர்க்கு காட்டும் அந்த டென்ஷனை வந்து அப்படியே அந்த கேமரா ஒர்க்கு அழகாக காட்டும் அந்த ஓடுறது வேகமாக போகிறது ஒரு ட்ரெயின் வர்றது அதெல்லாம் அவ்வளோ அழகாக கேமரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எப்படி என்ன மாதிரியான ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கும் போது டைட்டில் கார்டில் தான் பார்த்தேன் ஒரு பியூட்டிஃபுல்லான டேம் போட்டிருக்காரு டேரக்டர் டேரக்ட்ரு தான் விர்ச்சுவல் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டிருக்காரு டேரெக்டர் வந்து மற்ற ஒர்க்கோடு சேர்த்து அந்த ஒர்க்கையும் பண்ணியிருக்காரு விர்ச்சுவல் சினிமோட்டோகிராஃபின்ட்டு சச் அ பியூட்டிஃபுல் திங் மூவி விச் ஹேஸ் அ வெரி பிக் சோஷியல் மெசேஜ் அண்ட் வெரி நீடி சோஷியல் மெசேஜ் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ சோஷியல் மெசேஜுங்கும்போது போது டைரெக்டாக நம்ம எடுத்துக்கிறதும் இருக்குது இன்டேரக்டாக எடுத்துக்கிறதும் இருக்குது டைரெக்டாக அவர் சொல்கிற விஷயம் ஆப்வியஸ்லி ரொம்ப நாளாக பேசப்படுற தான் ஸோ இந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் ஸோ அது எவ்வளோ ரெப்யூட்டட் பணம் கொடுக்கும்போது எப்படி செக் பண்ணணும் ஸோ அவங்களோட ரெப்யூட்டேஷன் எத்தனை வருஷம் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு நம்ம பழைய படம் கூட வெற்றி வெற்றி கொடி நினைக்கிறேன் எஸ் வெற்றி கொடி கட்டுன்னு சேரன்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அதுவும் இதை அட்ரெஸ் பண்ணியிருந்தது பட் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இட் எஸ்பெஷலி அட்ரஸஸ் ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஃபுர் கோயிங் அப்ராட் ஸோ த்ரூ டிராவல் ஏஜென்சிஸ் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு காஷனாக இருக்கும் பெரிய சோஷியல் மெசேஜாக இருக்கும் எவ்வளோ காஷியஸாக நம்ம இருக்கணும் அப்படின்றது இன்டைரக்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயம் சொல்லாங்க ஸோ ஹேக்கிங் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு ஸோ எதை வேணாலும் யார் வேணாலும் ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய ஒரு ஃபோட்டோவோ ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று நம்மள்டேந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னா அதை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் இன்னொன்று வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் ஸ்ட்ரேஞ்சர்னு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் முழுமையாக தெரியாமல் ஏன் கமிங்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு தான் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொதல் நாள் பார்த்து ரெண்டாவது நாள் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மூணாவது நாளில் சேட் பண்ண ஆரம்பித்து நாலாவது நாள் பேச ஆரம்பித்து அஞ்சாவது நாள் வீடியோ கால் பண்ணி எட்டாவது ஒம்பதாவது நாளெல்லாம் மானியத்தேனெல்லாம் தாண்டி டார்லிங் வாங்க போங்க புருஷா பொண்டாட்டி அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக டியூ ஐ வாண்ட் மேரி யூ நான் வீட்டுக்கு வரவா பொண்ணு கேட்கவா இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற இன்றைய சில யூத் லவ்வர்ஸ் எல்லாம் டேரக்டர் வந்து கொஞ்சம் தம்பி அமைதி கொஞ்சம் பொறுமையாக இருங்கடாடி அப்படின்ட்டு லைட்டாக தலையில் தட்டியிருக்கிறாரு ஸோ கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டேரக்ட் மெசேஜும் இதில் இருக்குது ஓவராலாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப க்ரிப்பிங்கான ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் நம்மளை டோட்டலாக என்கேஜ் பண்ணுற ரொம்ப நீடியான படம் தான் இந்த சியு சோன் டோன்ட் மிஸ் இட் சியு சோன் சிஹச் சோன் வேறு ஒரு நல்ல பதிவில் லீவ்ஃபுல்லி ஃபுல்லி உங்களை சந்திக்கும் நல்ல விஷயங்களையும் நல்ல சினிமாக்களையும் பற்றி கேட்பது உங்கள் விருப்பம்னா தைரியமாக நீங்கள் லீவ்ஃபுல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் நெய்பர்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்